வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா கானம் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக ஆஃபீஸருக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா குணாவை தான் கட்டுறான். குணாவும் புள்ளட்டும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க அண்ணியும் செக்யூரிட்டியும் வராங்க. வந்தவொடனே அண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், நான் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த லோன் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் போயிடுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை போகல அப்படின்னு சொல்லிட்டு மலர், திலோத்தம்மா, பிடி வாதியா, தமிழையா எல்லாரும் வந்து குணா கிட்டே என்ன குணா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மலர் இந்த மாதிரி அவங்க அண்ணி அவங்க காசு தரேன்னு சொல்கிறாங்க, இவங்க வாங்க மாட்டாரு, வாங்கியிருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், அவங்க 30 லட்சம் ரூபா காசு தரேன், இந்த ஸ்கூலுக்காக நீ எல்லா இதுவும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. பட் குணா சார் வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கே இருக்க தமிழையா எல்லாருமே குணாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை குணா, நம்ம ஸ்கூல் இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக அந்த காசு நமக்கு தேவை, அதை வாங்கிக்குவோம், வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கான இனோகரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம், பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசு நீங்கள் நம்ம திருப்பி கொடுத்துடலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஸ்கூல் தான் முக்கியம், நம்ம ஈகெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த காசை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அட்வைஸ் பண்ணும்போது கடைசியாக திலோத்தமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. திலோத்தமாக அட்வைஸ் பண்ணோன்னு குணா, ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறார். இதை பார்த்துட்டு மல டீச்சர் செம்ம கடுப்பாகிறாரு, என்னது நம்ம அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டோம், திலோத்தமாக அட்வைஸ் பண்ணால் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. உள்ளே போய்ட்டு அவங்க அன்னைக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாஃபுங்கெல்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குணா அன்னிக்கிட்ட சொல்கிறாப்புல. அதுக்கு அவங்க அண்ணி, சரி ஓகே இந்த பணம் வாங்கிக்கிறது மட்டும் பத்தாது, ஏன்னா இந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது வேலையா உங்களுக்கு, எப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தவங்க உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கும், நீங்கள் செய்கிற வேலை மாதிரி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு, இல்லை இந்த ஸ்கூலுக்கு அட்மினாக இருக்கேன், இந்த ஸ்கூலுக்கு வர பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிக்கிறாப்புல. அங்கே கட் பண்ணிட்டு பூஜை அப்பன் தான் கட்டுறாங்க. பூஜை அப்பன் ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் அவருக்கு 4 மாதமாக இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளை வார்னிங் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐ கட்டலைன்னா கண்டிப்பாக உங்கள் பைக்கை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூச்சி எவனோ கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, கெஞ்சிட்டு ஓகே ஒரு வாரம் டைம் கேட்டு ஃபோன் வைக்கிறாப்புல. ஃபோனை வச்ச உடனே திடீர்னு ஒரு மெசேஜ் வச்சு, அந்த மெசேஜை பார்த்துனா மறுபடியும் ஃபோனை போட்டு பயங்கரமாக பேசுகிறாப்புல, என்னடா அவனுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா வண்டியை தூக்குவே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாப்புல. ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சேலரி கிரெடிட் ஆகிருக்கு, எல்லா ஸ்டாஃபுங்களும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி புல்லட்டுக்கு சேலரி கிரெடிட்டாக இருக்குது, புல்லட்டு ரொம்ப எமோஷனலாக எனக்கு சம்பளம் போட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை எல்லோரும் உதவாக்குறதா மச்சா திட்டிருக்காங்க, நீ தான் முதல்ல சம்பளம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறப்போ புல்லட் அந்த எமோஷனில் மறுபடியும் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குணா இருந்துக்கிட்டு, மச்சான் அது ஏன் சேலரி மச்சான், உன் சேலரி இல்லை, முதல்ல அந்த அக்கௌண்ட்டில் போய் காசு எடுத்து ஏன் கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை காமெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டே வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து புல்லட்டு, ஐயோ அந்த பசங்களை தான் நான் ஒயிட் ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குணாவிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, ஏய் மச்சான் இவங்க என்ன மச்சான் உன் பசங்க குடிக்கிறாங்க மச்சான், அன்றைக்கி ஒயின் ஷாப்பில் கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவங்க யாரும் நம்ம குணாவும் நம்ப மாட்டாங்க, அந்த பசங்களும் இல்லைம்மா இல்லை சார் நாங்களாம் குடிக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு அந்த நடிப்பை குணாவும் நம்பிடுறான். சரி ஓகே அவங்க குடிக்க மாட்டாங்க எனக்கு தெரியல, சின்ன பசங்களா நீ தான்டா போய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன குடிச்சிருக்கியா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஐய் குடிச்சிட்டு தான் உள்ளற நீ போ, நீ வெளில கிளம்புடா பசங்க நீ உள்ளே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குணா நம்பாமல் உள்ளே அனுப்பிடுறான். பசங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்ப கிளாஸில் செலுத்தமாக தான் டீச்சர் தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அவங்க அவர் இல்லையா அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டுருக்காங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் இல்லை மேம் குணா சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அதனால் லேட்டாக ஆகிடுச்சு, சரி ஓகே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும், உள்ளே வர ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய சீசன் 1 வந்த ஆதி திரும்பி ரீஜாயின் பண்ணியிருக்கான். ரீஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்தா ஆதியை பார்த்தோன்னா எல்லோரும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறானோ, ஆதி ஏன் திரும்ப வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இதோட எபிசோட் முடிக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.